நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கேசினோட ரெண்டாவது ஃப்ளோரு. ஸோ இது தான் மெயின் கேம் ஏரியா. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே கேம்ஸாக தான் இருக்குது. எதை பார்க்குறது எதை விளாடுறதுனே தெரியல. கேசினோவில் அங்கங்கே இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கவுண்டர் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். ஹலோ கைஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். ஸோ நம்ம இன்னைக்கு சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான இடத்துல இருக்கோம். ஸோ சிங்கப்பூர் கேசினோவுக்கு முன்னாடி தான் இப்போ நின்றுட்டு இருக்கோம். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் கேசினோஸ் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சிங்கப்பூர்லேயும் கேசினோ வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ அதுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். இன்றைக்கி உள்ளே போய் சிங்கப்பூரோட கேசினோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த கேசினோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூரில் இருக்க மெரினா பே சாண்ட்ஸுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ மெரினா பே சாண்ட்ஸை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேசினோவுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு விசிட்டிங் செலவு வந்தாலும் சரி, இங்கே வேலை பார்க்குறவங்க தான் சரி, யார் வேணால் உள்ளே போகலாம். விசிட்டிங் செலவு வந்தவங்க நீங்கள் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அவங்க பாஸ்போர்ட் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி இங்கே வேலை பார்க்குறவங்க உங்களோட பாஸ் ஐடி கார்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விசிட்டிங் செலவு உள்ளவங்களுக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உள்ள என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் பிஆரா இல்லை சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து $100 பே பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உங்கள் காசு எல்லாத்தையும் இங்கேயே எடுத்து செலவு பண்ணணுங்கிற மாதிரி கேசினோக்கு என்ட்ரன்ஸ்லேயே எல்லா பேங்க்கோட ஏடிஎம்மும் வச்சுருக்காங்க. நீங்கள் பேக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு டோக்கன் போட்டு இதை வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போகும்போது நம்மளோட பெர்மிட் கார்டை காமிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். இது தாங்க சிங்கப்பூர் கேசினோ. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மொத்தம் இது ரெண்டு ஃப்ளோரு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, கீழே உள்ளது தான் மெயின் கேசினோ ஏரியா. இந்த வளையம் வளையமாக இருக்கிறது கீழே வந்து அவ்வளோ சிசிடிவி கேமராஸ் இருக்கும். ஸோ இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. கேசினோவுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு இந்த கேமெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் விளாடுறவங்க பக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்தாலே இப்படி தான் விளாடணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் நான் சொன்ன மெயின் கேசினோ ஏரியா ரெண்டாவது ஃப்ளோரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இங்கே மெயினாக வந்து நம்ம ஆளுக்கு விளாடுறது எல்லாமே இந்த தாயம் கேம்ஸ் தான் விளாடுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து நம்ம அந்த கேசினோ காயினுக்கு வந்து இந்த விளாடுற எந்த கவுண்டர்லனாலும் நீங்கள் கேஷை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஈக்குவலான காயின்ஸ் வந்து தந்துடுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து எந்த கேமில் விளாடணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக வின் பண்ண காயின்ஸ் எல்லாத்துக்கும் அமௌண்ட் வாங்குறதுக்கு இங்கே கேஷ் கவுண்டர் தனியாக இருக்கும். அங்கே கொண்டு போயிட்டு இந்த காயின்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தக்கன கேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு ஸ்டோர் வந்து அங்கங்கே இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே வந்து வீடியோ விலாகெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அலவுட் இல்லை. ஸோ 2 தடவை எங்கிட்டே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ தெரியாமல் எடுத்ததுனால தான் வீடியோஸ் எல்லாம் இப்படி இருக்குது. அதிகமாக விளாடுற தாயம் கேம் இது தான். ஸோ தாயத்தை வந்து குலுக்கி மூடி வச்சுருவாங்க. அதில் நம்ம எது நம்பர் கெஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம எவ்வளோ பெட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் வைக்கணும். ஃபைனலாக ஓப்பன் பண்ணி எந்த நம்பர்லாம் விழுந்திருக்கோ அந்த இதில் லைட் எரியும். அந்த காயின் இருக்கிற இடத்தோட மதிப்பை பொறுத்து எத்தனை மடங்காக காசு தரணுமோ அதை அப்படியே காயினாகவே ரிட்டர்ன் நம்ம தந்துடுவாங்க. சூதாட்டத்தை வந்து இங்கே இவ்வளோ பெரிய லெவலில் கவர்மெண்ட்டே நடத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். Cut.
இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ அங்கே பாருங்கள், இங்கேயும் எவ்வளோ கேம்ஸ் இருக்குன்ட்டு, எதை பார்க்குறது எதில் விளாடுறதுன்னே குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி மிஷின் கேம்ஸ் எல்லாமே மினிமம் $2 பெட் கட்டி விளாடுற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் கேஷ்னா வந்தீங்கன்னா விளாடுங்க, சேஃபாக விளாடுங்க, அடிக்ட் ஆகி காசெல்லாம் நான் இழந்துடாதீங்க. ஏன்னா இங்கெல்லாம் விட்ட காசு எடுக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் கடன் வாங்கி விளாண்டு அதையும் யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியுது பாருங்கள், எவ்வளோ டேபிள் போட்டு எத்தனை செக்ஷனில் கேம் வச்சு விளாண்டுட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு காமிக்கணுங்கிற காண்டி திருட்டு தரமாக வீடியோ எடுத்தாச்சு. ஸோ உள்ளே நீங்களே அட்மாஸ்பியர் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ வீக்கெண்ட்கிறனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நம்மளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ், வாட்டர் எல்லாமே ஃப்ரீ, எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கலாம், ஜாலியாக இருந்துச்சு. வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க, கார்ட்ஸு, தாயக்கட்டை, அந்த மாதிரி எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. மினிமம் $2 நம்ம பே பண்ணி விளாடலாம். ஸோ நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். ஸோ விளாடுங்க, பட் அடிக்ட் ஆகாமல் சேஃபாக விளாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.